இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் பாடத்திட்டத்திலிருந்து உண்மையான வரலாறை நீக்கிவிட்டு புல்புல் பறவை சாவர்கர் போன்ற கட்டும் கதைகளை இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து கேரள அரசாங்கம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையை வந்து நாங்க பாடத்திட்டத்துல இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசியலமைப்பு சாசனத்துடைய முகப்புறவே பள்ளி பாட புத்தகங்கள்ல வந்து கேரள மாநில அரசாங்கம் வந்து கொண்டு வருதுன்ற எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு. ஏன்னா நம்ம இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதன் அடிப்படையில் செயல்படுகிறோம், எந்த வழிகாட்டில் அடிப்படையில் செயல்படுனா, நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் தான் நம்முடைய வழிகாட்டுறவர். அது என்ன எதுவாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்றுக்கொண்டு தான் அதை வந்து கவர்மெண்ட் நடத்தணும், செயல்படுத்துறோம். அப்போ அந்த அரசியலமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படைகளை நம்ம வந்து பள்ளி பாடத்தில் கொண்டு செல்வது என்பது அவசியமான ஒன்று. அரசியலமைப்பு சாசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அரசியலமைப்பு சாசனம் எங்கேருந்து உருவாயிருக்கு, யாரோ ஒரு சில நபரில் உதித்த விஷயமா, எப்படி உருவாக்குனார்கள், நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் வந்து கான்ஸ்டியூஷன் அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, அதில் உருவாக்க அரசியலமைப்பு சாசனத்தில் கொடுக்கப்பட்ட உரிமைகள்லாம் எதன் பிரதிபலிப்பு என்றால், நாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்து விடுதலை போராட்டம் நடத்தணும். அப்போது விடுதலை போராட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. அந்த மக்கள்னு சொன்னால், அப்படி போராட்டத்தில் பங்கெடுக்கும் போது சுதந்திரம் அடைந்தால், இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தால் இந்த நாட்டில் தங்களுக்கான என்ன விதமான உரிமைகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு வந்து இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான், அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய பங்கேற்ற மக்களுடைய எதிர்பார்ப்பை தான் அரசியல் அமைப்பு சாசனம் வந்துன்னா அதை உறுதியளித்திருக்கிறது. மிக பரவலான விஷயங்கள் அதை உறுதியளித்திருக்கிறது. அந்த உறுதியளித்த விஷயங்களை வந்துன்னா ஒவ்வொரு தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து அவசியம். இது ஏதோ வழக்கறிஞர்கள் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா, இல்லை சட்ட நிபுணர்கள் அரசியல் நிபுணர்கள் மட்டும் பேசுவது மட்டு, இந்திய குடிமக்கள் அனைவரும் அந்த கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, கேரள அரசாங்கம் இன்றைக்கு வந்து அந்த ஒரு முயற்சி வந்து பாடப்புத்தகம் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மத்திய அரசாங்கம் பாடப்புத்தகத்தில் பல்வேறு கருத்துக்களை வந்து நீக்கக்கூடிய வேலையை நடத்துனாங்க. இப்போ வந்து என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமான வரலாற்று உண்மைகளை வந்து நீக்கக்கூடிய வகையில் பல்வேறு பக்கங்கள் வந்துட்டுன்னா, அவங்க அப்படியே இந்த மாணவர்கள் அதிகமாக புக்கு எடுத்து போகிறாங்க, எனவே பாட சுமையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு, இவர்களுடைய அரசியலுக்கு எதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகுமோ, அல்லது ஒரு படிக்கக்கூடிய மாணவியோ மாணவனோ ஒரு அறிவியல் பாடப்புத்தகத்தை, வரலாற்று பாடப்புத்தகத்தை, மொழி பாடப்புத்தகத்தை படிக்கும்போது எதையெல்லாம் அவருடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்குமோ அந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் நீக்கக்கூடிய வேலையை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்துவிட்டது. அப்போ கேரள அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ எந்த பாடப்புத்தகம் நீக்கிறியோ அதையெல்லாம் நான் சப்ளிமெண்ட்டாக டைப் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்தாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் அரசியல் ரீதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக்கூடிய சூழலில், நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் அதனுடைய பிரதிபலிப்பாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்கிறது என்பதை வந்து பள்ளி மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியக்கூடிய வகையில் தான் இந்த பள்ளியினுடைய புத்தகங்கள் வந்துனா அதன் முகப்புறையை வந்து கொண்டு போகிற சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்களை பாடத்திட்டத்தில் கொண்டு செல்வதற்காக இடது முன்னணி அரசாங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்துக்கிறது. இது ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் எதிர்கால தலைமுறை கொண்டு செல்வதற்கான ஒரு நடவடிக்கை. இது போற்றத்தக்க வந்து நடவடிக்கை தான் பார்க்கணும்.